வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் கட்டுரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உழைப்பே உயர்வு, சரிங்களா? இது எந்த பேசிஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த இதில் தான் நம்மளுக்கு இந்த கட்டுரை இதில் இருக்கு, சரிங்களா? ஏற்கனவே கொஸ்டின் போட்டாச்சு, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ரெண்டு வீடியோவை நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? கடிதம் நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்லாம் போய் பாருங்கள், சரிங்களா? அதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா லிங்க்கும் இருக்கும், ஓகே? ரெண்டு வீடியோலையும் ஆன்சர் வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலும் சரி, எல்லா வீடியோலையும் இந்த மூணு இதுலையுமே உங்களுக்கு மற்ற வீடியோஸோட லிங்க் இருக்கும், உங்களுக்கு தேவையான இதெல்லாம், ஓகேவா? முன் உலகம் வீடியோவோட லிங்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதில், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கட்டுரை இருக்குது, உழைப்பே உயர்வு, நூலகம் இருக்குது. நூலகம் ஆல்ரெடி நம்ம போட்டோம், தென் உங்களுக்கு சிந்தனை வேணால நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து உழைப்பே உயர்வு கொடுக்கணும். இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது பாக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியருக்கு விண்ணப்பம், சரிங்களா? இருப்பிட சான்று வேண்டிய வட்டாட்சியருக்கு விண்ணப்பம், இது ரெண்டுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ உழைப்பே உயர்வு கட்டுரை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் குறிப்பு சட்டகம் மட்டும் போட்டுக்கங்க, நான் அது போடாமல் விட்டுட்டேன், சரிங்களா? சாரி, இதில் குறிப்பு சட்டகம் மட்டும் போட்டு இந்த டாபிக் தான் நீங்கள் 1 by 1 எழுத போகிறீங்க, ஓகேவா? இங்கே குறிப்பு சட்டகம் 300க்கு மேலே நம்ம எப்போவுமே போடுறது தானே, நூலகம் கடி அந்த கட்டுரைலாம் மற்ற கட்டுரைலாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. குறிப்பு சட்டகம் நீங்கள் போட்டுட்டு 1 by 1 இந்த டாபிக் நீங்கள் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுரைக்கு வாங்க, சரியா? ஏன்னா குறிப்பு சட்டகமும் நம்மளுக்கு ஒரு மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, கட்டுரை பார்க்கலாம். முன்னுரை: தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர். உழைப்பே உயர்வு அப்படின்னா என்னதுங்க, உழைப்பின் மூலமாக தான் உயர்வு வர முடியும், சரிங்களா? நம்மளுடைய அதாவது குறுக்கு வழியில் அந்த மாதிரி சும்மா ஜாலியாக இருந்துட்டு உயர்வு பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் நம்ம போக்கிடணும். கண்டிப்பாக உழைத்து பார்த்தால் உயர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும்தான் நீடித்த நிலைத்த முன்னேற்றமாக இருக்கும், எப்போவுமே நிலைக்கும். அதுதான் அதை சொல்கிறாங்க, தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், ஓகேங்களா? முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. நாம் கண் உறங்கிய பின்னும் இதயம் உள்ளிட்ட உறுப்புகள் உழைக்கின்றன. மரங்களின் வளர்ச்சிக்கு வேர்கள் நீர் தேடுகின்றன. நம்மை சுமக்கும் பூமி பந்து சுழன்றும் சுற்றியும் வருகிறது. உழைப்பு உண்மையானால் உயர்வு தானே வருகிறது, சரிங்களா? நாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளையே எடுத்துக்கோங்க, அதனுடைய இயக்கம் நின்று போச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோதான், முடிஞ்சு போனோம், சரிங்களா? அப்போ அது எல்லாமே இடைவிடாது அப்படியே உழைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி மரங்கள் சொல்கிறாங்க, மரம் என்ன பண்ணுதுங்க, வேர்கள் மரத்திற்கு தேவையான நீரை அதை எடுத்து கொடுக்குது, தேடிட்டு இருக்கு, தேடுது இல்லையா, ஃபுல் டைம் அது வேலை பார்க்குது, சரிங்களா? அதே மாதிரி பூமி சுழன்றுட்டு இருக்கு, மற்ற கோள்கள்லாம் இடையிறாது சுழன்று கொண்டே தான் இருக்கிறது, சரிங்களா? உழைப்பு உண்மையானால் கண்டிப்பாக, உழைப்பு மட்டுமே உண்மையான உழைப்பு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது, நிறை உழைப்பு தோள்கள் விலங்கோடு விலங்காய் திரிந்தனர் நம் முன்னோர். இன்றோ நாம் விண்ணையும் மண்ணையும் அளக்கினோம். கோடிக்கணக்கான மனிதர்களின் உழைப்பே இன்றைய நாகரிக உலகம், சரிங்களா? நம் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, காடுகளில் வாழ்ந்தாங்க அப்படியே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாகரிக வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு ஆரம்ப காலம் தொட்டு இன்றைய வரைக்குமே உழைப்பு இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த நாகரிக உலகம், நம் முன்னேற்ற உலகம் இன்றைக்கி நம்ம இந்த இதில் இந்த அளவுக்கு நம்ம சோசியல் மீடியாவில் இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் போகுது அப்படின்னா இந்த அளவுக்கு உழைப்பை மற்றவர்கள் நல்கி இருக்கிறார்கள், அது அதன் மூலமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதுவும் நம்மளுக்கு எளிமையாக இருக்கிறது வாழ்க்கை முறை அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம எளிமையான வாழ்க்கையை ஈஸியாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. அதுதான், சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெர்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள், பாரதிதாசன் சொல்றார். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெர்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள். இந்த அளவுக்கு கொடுத்ததெல்லாம் யாருடைய தோள்கள், சரிங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு காடு இருக்குது அப்படின்னா அந்த காட்டை சீர்திருத்தி வயல்கள் ஆக்கி அந்த வயல்களுக்கு நீரை கொண்டு வரக்கூடிய ஆறுகளிலிருந்து நீரை கொண்டு வரக்கூடிய அந்த வாய்க்கால்களை அமைத்ததெல்லாம் யாருடையது, உழைப்பு தானே, அதெல்லாம் தான் சொல்கிறாங்க, சரிங்களா?
ஒரு நெல் வரணும்னா அந்த நெல்லுக்கு எத்தனை வேலை பார்க்கணும், அரிசி ஆகணும்னா அதெல்லாம் தான் சொல்றது. உழைப்பாளர் நாள் 1923 மே மாதம் சிங்காரவேல தலைமையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டமே இந்தியாவின் முதல் மே தினம். இந்த நிகழ்வின் நினைவாக முதல்வர் காமராஜர் முயற்சியால் எழுப்பப்பட்டதை இன்று நாம் காணும் உழைப்பாளர் சிலை. ஓகேங்களா, உழைப்பாளருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன, அதாவது முன்னிலைப்படுத்தி கொண்டு போனவர் சிங்காரவேலர். அதை இந்த அளவுக்கு உழைப்பாளருக்கு அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் சிலை அமைக்கணும்னு சொன்னது காமராஜர். சரிங்களா, உழைப்பால் உயர்ந்தவர்கள். வாழ்க்கை பயணத்தில் நாம் சாதனை சிகரத்தை அடைய நமக்கு வேண்டிய மூலதனம் உழைப்பு. தன் 20 கண்டுபிடிப்புகளை அவரது அன்பு நாய் நெருப்புக்கு இரையாக்கிய போது வருந்தவில்லை ஐசக் நியூட்டன். வழக்கறிஞரான டிவி சுந்தரம் அவர்கள் மதுரையில் போக்குவரத்து கழகம் தொடங்கி டிவிஎஸ் என்ற குழுமத்தை உண்டாக்கினார். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனான ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபரானார். இதெல்லாமே தானா ஒரு நாளில் வந்துடாது இல்லையா? கண்டிப்பா இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கும். ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னா 20 கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிப்புக்கு எத்தனை நாள் தூங்காது இருந்திருப்பாங்க. அறிவியல் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தோம்னா தூக்கமே அவங்களுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்கும். அப்ப அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்க. முடிவுரை: தேனீக்களின் தேனடை, எறும்பு புற்று, தூக்குணாங்குருவி கூடு, இவை அனைத்தும் மனிதனுக்கு இயற்கை சொல்லும் பாடம். ஓகேங்களா, தேன் ஆடை இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டா கொண்டு வந்து அந்த தேனீக்கள் சின்ன தேனி, அதுவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டை கட்டுது தேனாடை, அந்த இதை கட்டுது, தேன் கூட கட்டுது அப்படின்னா அதனுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு. எறும்பு தன்னுடைய புற்று எவ்வளவு பெருசு அமைக்குது, தூக்கணா குருவி கூடு எப்படி அழகா கட்டுது, இவை அனைத்தும் என்னதுங்க, உழைப்பின் பெருமையை, உழைப்பின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய, மனிதனுக்கு உழைப்பின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான். உழைப்பு உயர்வு தரும் என்பதை அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் வாழ்ந்து காட்டினார். சோம்பி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்கும், உழைப்போம் உயர்வோம். சரிங்களா, கண்டிப்பா உழைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் உயர்வு நிச்சயம். சரிங்களா, அது ஒரு சிலருக்கு ரொம்ப காலம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சீக்கிரமே கிடைச்சிரும், அது நம்ம செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக தான். சரிங்களா, அதனால உழைத்து பார்ப்போம், கண்டிப்பா உயர்வை நிச்சயம் அடைவோம். ஓகேவா, இதுதான் நம்ம இந்த கட்டுரை மூலமா நம்ம வாழ்க்கை பாடமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா, இது அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து 8th நம்ம கம்மியா டாபிக் கொடுத்துதான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதை கண்டிப்பாக ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க, இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் கூட சேர்த்து கூட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எழுதிக்கோங்க. சரியா,